நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த தலைமுறை நம்ம தட்டி கேட்டே ஆகணும். புரிய கலந்தான், அதை நம்ம அழகானதாக்கிடணும். அதை விட்டுட்டு நீ அவன் நான் இவன் நம்ம மேலே கீழே அந்த மயிருக்கே இங்கே வேலை இல்லை. உழைச்சா உயரலாம். இந்த பிறப்பு வச்சு ஜாதி மதத்தை பார்க்குறவங்களாம் முட்டாள் பசங்க, முட்டாள் சாரி முட்டாள்ன்ற மூளை இல்லாத முண்டங்க அவங்களாம். தயவுசெய்து இந்த கருத்தை பதிவு பண்ணுங்க. படம் அதில் விளக்குறது தான் அந்த படம். மோகனோட நல்லா தான் இருக்காங்க. மோகன் மூஞ்சிக்கும் நடிகர் ஜெய் சார் இருக்காரு, நடிகர் ராகவலாரன் சார் இருக்காரு, நடிகர் ரஜின் சார் இருக்காரு. அவங்களாம் அந்த கம்முக்கு புத்தனை சேர்ந்தவங்க. ரஜின் சார் வந்து தெளித்துங்க. சென்னையில் ஒரு ஃபஸ்ட்டு பார்க்கணும், அவங்க பார்க்கணும். கிராமத்தில் இருந்து நடக்குதுன்னு சொல்லி தண்ணி கஷ்டப்படுறோம், சோத்து கஷ்டப்படுறோம், வேலை வெட்டி கஷ்டப்படுறோம், பஸ்ஸு கஷ்டம். நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் 18 வருஷம் சென்னைக்கு வந்து அப்படியே நடந்த கதை அப்படியே காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. இப்போ நாட்டில் உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் தூக்கி நிறுத்துகிற படம்னா தர லெவலில் இருக்காதிங்க. யாருமே எல்லாருமே மேலே வாங்க, அவ்வளோதான். ஜாதி மதத்தை விட்டுருங்க. போது நமக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் இப்போ ஜாதி மதம்லாம் தேவையில்லை. எல்லாருமே வேறு லெவல், வேறு லெவல். ஆனால் நாட்டில் நடக்கிறதுனா அடிமட்டத்தில் எப்படி இருக்காங்களோ அவங்களெல்லாம் இனிமேட்டு தலை நிமிந்து கேட்கணும். போதும், நமக்கு முன்னாடி இருந்த தலைமுறையெல்லாம் கீழே குனிஞ்சிருச்சு. தலையா மாசா இனிமேல் நம்ம தான் எந்திரிக்கணும். ஆனால் நம்ம தட்டி கேட்கணும். யாருக்காகவும் பயப்படாதீங்க, எதுக்காகவும் பயப்படாதீங்க. வேற லெவல், வேற லெவல். இல்லத்தில் உட்காந்து பார்த்தா ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். வேற லெவல். பலாம் இல்லை, நான் நாட்டில் நடக்கிறதா சும்மா ஜாதி மதம் இதெல்லாம் வச்சு வச்சு சும்மா போட்டுட்ருக்காங்க. வேற லெவலில் இருக்குது. கண்டிப்பாக சூப்பராக இருக்குது படம். தாராளமாக பார்க்கலாம், 100% பார்க்கலாம். 10 படம் எடுங்க எப்போதும். ஊரு சூப்பர், வேற லெவல். தனுஷ் சூப்பராக இருக்குமா. ஜாதி மதம் வந்து உழையணும். ஏற்கனவே உழைஞ்சிச்சுதே, இனிமேல் வந்து உழையிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ வர இளைஞர் வந்து எல்லாமே மாற்றம் பண்ணிடுவாங்க, செஞ்சு அமைச்சிருவாங்க. தனுஷ் மாதிரி வந்துடும். எனக்கு ரொம்ப பெருமை. இந்த படம் சூப்பராக இருக்குது. இமோஷனலாக சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. உண்மையாக நடந்த கதை இது வந்து, திருவள்ளி பக்கம் நடந்த கதை, எங்களோட வாழ்வியல் கதை, இதெல்லாமே பத்து போகுது. ஒரே மாதிரி தான் அந்த வரையை விட சூப்பராக இருக்குது. அதை விட வேறு லெவல் இது. உண்மையில எங்களோட கதை இது வந்து, எங்கள் வாழ்வியல் கதை இது எல்லாமே பார்க்கவும் ஃபஸ்ட்லேருந்து அழுதுகிட்டே தான் நாங்கள் பார்த்தோம். எப்படி எங்களோட வாழ்வியல் இது வந்து நடந்துகிட்டே இருக்குங்க, நடந்துகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னால் எவ்வளோ எவ்வளோ இது கஷ்டப்பட்டோமோ இந்த படத்தினால இவ்வளோ தொலைக்கு எங்களோட படத்தை காமிச்சிக்கிட்டே பெரிய மாற்றம் இது. இன்னும் எவ்வளோ வாழையினாலும் மாறிக்கிட்டே இருக்கும். மாறிக்கிட்டே எங்கள் ஊரில் போய் பார்க்க முடியும்னு வருத்தமாக இருக்குது. அடுத்து அடுத்தடுத்து இப்போ வர்ற பசங்கள்லாம் வந்து படித்து திருந்தி அடுத்தது வேலைக்கு போகணும், அந்த மாதிரிலாம் போகுது. அதான் அவர் சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுனால தான் அடிமைப்பட்டு இருக்க வேணான்னு சொல்லி அந்த கடலில் எவ்வளோ பேர் இறந்து கஷ்டப்பட்டு இப்போ வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த சுதந்திரத்தை எங்களுக்கு. திருப்பி நாங்கள் இதை கடந்து இதுக்கு மேலே நாங்கள் அடுத்தது அடுத்தது லெவலுக்கு போகணும். நான் கேட்குறேன், இவ்வளோ நான் பெரியவன் நான் கீழேன்னு சொல்கிறேன். இந்த இந்தியாவோட சட்டத்தை யாரும் எழுத முடியல, எல்லாம் எல்லாம் அலறிச்சு போயிட்டாங்க. ஒரே ஒருத்தர் தான் வந்து எழுதினார், உலக புரட்சியர் டாக்டர் அம்பேத்கர் தான் சட்டத்தை எழுதி கொடுத்தார். இன்றைக்கி வரைக்கும் 70 வருஷம் நடந்துட்டு இருக்க சட்டம் தான். உங்களை நீங்கள் யாரும் வந்து எழுதுனீங்களா, எழுத முடியுதா? இந்த மாதிரி தாட்டே வந்து அவர் ஒரு சமூகத்துக்குள்ளே அடக்கிற மாதிரி, அதுதான் அந்த தாட்டு இல்லை. அப்படி எல்லாரும் கடந்த தலைவர். ஆனால் அந்த தலைவருக்கு தான் இன்றைக்கி கொடுமை பண்ணுறாங்களே. அவர் சிலையை உடைக்கிறான், கையை உடைக்கிறான், சாணி அடிக்கிறான். அந்த முட்டாளங்க சொல்கிறேன் நான், அந்த மாதிரி முட்டாளங்க தான் சொல்கிறேன் நான். அவர் அவரும் அடிக்கல. அந்த மாதிரி தலைவர் நிறைய பேர் இருக்காங்க. காமராஜர் இருக்கார், அப்துல் கலாம் ஐயா இருக்காங்க, உலக புரட்சியில் அம்பேத்கர் பெரியார் ஐயா இருக்காங்க, இதை மாதிரி இருக்காங்க. அண்ணா இருக்காங்க, கலைஞர் இருக்கார், இதை மாதிரி இருக்காங்க. ஆனால் சில முட்டாளங்கள் மூளை இல்லாமல், அவன் மூளையாத முட்டாள்னு சொல்லக்கூடாது, மூளையாத முண்டங்க அவனுங்களாம். முட்டாள் என்ன வேற ஆகுது, முட்டு கொடுப்போம் தான் முட்டாள் என்ன, அதனால் முட்டாள்னு சொல்லக்கூடாது. மூளை இல்லாத முண்டங்கள் எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றவங்களாம், வேறு எதாவது சாப்பிட்றானுங்க. சிந்தனைக்கணும். பெரியார் சொல்லுவார் அழகாக, மானம் அறிவு மனிதனுக்கு அழகுன்னு சொல்லுவார். எவன் ஒருவன் சிந்திக்கிறானா அவன் தான் மனுஷன், எவன் ஒருக்கு சிரிக்கிறானா அவன் தான் மனுஷன். நீ ரெண்டுமே இல்லை, நீ மிருகம். ஆனால் நீ சிந்திக்காமல் சிரிக்காமல் ஒருத்தனை தாழ்ந்தவன் அடிக்கிறது, ஏழை பணக்காரன் ஏழை இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் தற்கூறிகள் பண்ணுற வேலை. நல்ல குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே அப்படி பண்ண சொல்ல மாட்டான், செய்ய மாட்டான். நான் சொல்கிறேன், மூளை இல்லாத முண்டங்கள் தான் ஜாதி உயர்ந்ததுன்னு வாழ்ந்துட்டு இருப்பானுங்க. சாதியே இல்லை, மதமும் இல்லை, மனிதர்கள்லாம் சமம். உழைப்பவன் உயர்வான். திரௌபதி எடுத்தாமருங்க ஒருத்தன், அவன் வயிறுக்கும் அவனுக்கு சம்மந்தமே இல்லை. வயிறு மூஞ்சியும் அவ்வளோ கேவலமாக இருப்பான். நடைய இப்படி தான் ஆனால் அவன் பார்த்துருக்கீங்களா, அவனை ரொம்ப கேவலமாக இருப்பான். பிழைப்பாதி அட்ரஸ்லாம் போயிட்டான். இன்றைக்கி எங்கே இருக்கான் அவன்? ஆனால் மாதிரி சொல்கிறது எங்கே போயிட்டார்? நேஷனோட வந்து சொல்ல முடியும், வேறு லெவலில் போனாலும் போகலாம். தனுஷ் சார் என்ன மாதிரி பண்ணியிருக்காரு, ப்ரொடியூசர் என்ன அதுக்கு எவ்வளோ முன்னு வந்து பண்ணியிருக்காரு. முத்து மோகனான் இது மாதிரி பண்ண முடியுமா? பிழைப்பாதி ஆன்லைனில் புக் பண்ணி ஆளுக்கு 5000 2000 வாங்கி கலெக்ஷன் ஓயிட்டான். அவன்லாம் நிற்க முடியாது, அவன்லாம் நிற்க முடியாது ப்ரோ. உண்மை இது வந்து எங்களை பேச சொல்லுங்கள், எங்களை வேதம் பண்ண சொல்லுங்கள். நான் ஒரு எழுத்தாளர், கம்பெனி வச்சுருக்கேன் சொந்தமாக, எங்களை வேதம் பண்ண சொல்லுங்கள். முட்டால் மாரி அவன் முட்டை, சாரி முட்டான்னு சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு மூளை இல்லாத முண்டான், அவன் முண்டத்துக்கு சமம் அவன்லாம் வந்து. மோகன், திரௌபதி மோகன், ஜாதி இருக்குன்னு சொல்லி படம் போட்டான் பாருங்க. சாதிக்கு உள்ளதேடி பார்ப்பேன், சாதிகள் இல்லையடி பார்ப்பான்னு பாரதியார் பாட்டு போயிட்டார். இவன் வந்து சாதிகள் உள்ளதடி பார்ப்பா, 21வது நூற்றாண்டு முட்டாள் நம்ம பின்னோக்கி கொண்டு போகிறான்.
அப்போ அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு குடும்ப கும்பல் இருக்குது, ஜாதி கும்பல், ஜாதி ஒரு கும்பல் தான் அதெல்லாம் தூண்டி விடுது இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி அந்த மாதிரி மூளையில்லாத முண்டங்கள் தான் இது மாதிரி பண்ணுவானுங்க. விவாதம் பண்ண சொல்லுங்க, தில்ல இருந்தால் உண்மையிலே அவன் நல்ல குடும்பத்து பையன் மோகன், மோகன் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தேன், எங்களை விவாதம் பண்ண சொல்லுங்க மேடையில், மேடை பொதுவே மேடைக்கு தயாராக இருக்கேன், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள், வந்து பொதுமக்கள் மத்தியில் விவாதம் பண்ணுவோம், கேள்விக்கு 100 கேள்வி நான் வைக்கிறேன், நீ 100 கேள்வி யார் ஜெயிக்கிறோம் பார்த்துருவோம். அப்படிப்பட்ட நீ பெரிய உயர்ந்த ஜாதின்னு சொல்கிற, ஏன்டா உன்னால் ஜாதி இந்த சட்டத்தை எழுத முடியல, நாட்டோட சட்டத்தை முட்டால் உள்ளே ஓடிப்பிட்டீங்களே எல்லாம் பறந்து அப்படியே ஐயோ எங்களால் முடியாது எல்லாம் ஓடிப்பிட்டானுங்க, வெள்ளக்காரன்னு சொல்கிறாங்க கேட்குறாங்க யார் சட்டத்தை எழுதுவீங்கன்னு, எல்லாரும் முடியல ஓடிட்டாங்க எல்லாருமே. அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க புரட்சியில் அம்பேத்கர் போய் பாருங்கள் அவருக்கு மட்டும் நீங்கள் எல்லாரும் போய் கேட்குறேன்னு, அப்புறம் அவரு தான் ஒத்துக்கிறாரு, கிட்ட 2.5 வருஷம் மேலே உட்காந்து சட்டத்தை எழுதி இந்த நாடு இன்றைக்கி நல்லா நடந்துட்டுருக்குன்னா அவருடைய கோட்பாடு தான் பாருங்கள். அவர் ஒரு மனிதர் தான், அவர் கொள்கை இன்றைக்கி வரும் ஜெயிச்சிட்ருக்கு, அவர் 225 வருஷம் மேலே ஆக போதுங்க, ஆனால் அவர் கொள்கை தான் இன்றைக்கி வரும் பேசப்படுது. அவர் கொள்கை சொன்னால் இன்றைக்கி பயப்படுறாங்க எல்லாருமே, யார் மத வெறியர்கள் ஜாதி வெறியர்கள் பயப்படுறான், அதை கொண்டு வந்துருக்குல்ல அந்த சட்டம், அந்த சமூக நீதி சட்டம் தான் அது வந்து, அதனால் தயவுசெய்து அந் நல் சமூக நீதி கருத்து தான் இந்த படம் சொல்லியிருக்கு, அதை கொஞ்சம் வேறு ஸ்டைலில் சொல்லியிருக்காங்க, ஒரு இலக்கிய நயத்தோடு ஒரு டைரக்டர்க்கான பாணியில் சொல்லியிருக்காரு, மாரி செல்வராஜ் சாரோட பாணியில். ஃபஸ்ட்டு மூவி நான் 2வது முறை பார்த்துட்டேன், 3வது முறை பார்ப்பேன், வெரி ஃபண்டாஸ்டிக். இது வந்து நான் வந்து கம்யூனிட்டி பேஸ்லாம் சொல்ல, நான் நியாயமான விஷயமா சமூக நீதியான கருத்தாக நான் சொல்கிறேன், நான் நடுநிலையில் இருக்கேன், நான் ஒரு எழுத்தாளருங்க யோசிப்பில்ல, அதான் சொல்கிறேன் உழைப்பவனு உயர்வாங்க, நீங்கள் உண்மையாக உழைச்சிங்கன்னா நீங்கள் உயரலாம், இதுதான் தத்துவமே, நீங்கள் உழைச்சா தான் உயர முடியும், அப்போ நீங்கள் உயர்ந்தவராயிடுறீங்க அவ்வளோதான். இதில் பிறப்பால் ஜாதியை பார்க்குறதுல எந்த மூலையில் முண்டம் தான் அதுமாதிரி சொல்லுவான், நான் அதில் பிறந்துட்டேன், நீ எல்லோரும் ஒரு தாயின் மடியில் தான் பிறக்கிறாங்க, இவர் நான் வானத்தில் பிறந்துட்டாரா, இல்லை கொம்பு இருக்கா அவனுக்கு, தலித் மக்கள் நான் மண்ணில் பிறந்த நீ நான் பொண்ணில் பிறந்துட்டியா, எல்லோரும் தாயின் மடியில் தான் பிறந்து வரான், அது சிந்திக்கணும், அந்த சிந்தனை தான் இந்த படம் தூண்டுது. அதனால் இந்த சாதி வெறியை தூண்டுகிற மத வெறியை தூண்டுகிற மூளையில்லாத முண்டங்கள் இருக்காங்களே பிழைப்பவாதி கும்பல்கள் தற்கரி கும்பல்கள் அவங்களுக்கு சரியான பாடம் இது, இந்த மாதிரி படம் சொல்லுங்க, உண்மையிலேயே நீங்கள் யார் தான் சொல்லட்டுங்க, எந்த சகோதராக இருந்தாலும் சொல்லட்டும், சகோதரராக இருந்தாலும் அவனை வாழ்த்தலாம் பாராட்டலாம், இதுக்கு இவர் தான் சொல்லணும் அவசியம் இல்லை, புரியுதுங்களா, கேட்ட படம் அதில் சொல்லியிருப்பாங்க அந்த சமத்துவ கருத்து, அது ஆணவ கொலை எதிர்க்கிற படம் தான் அந்த படம், நிறைய பேருக்கு தெரியாது ஆணவ கொலையே எதிர்த்து தான் அந்த படம் பண்ணியிருப்பார் அந்த டைரக்டர் சூப்பராஜ் சார், சூப்பராக பண்ணியிருப்பார், காதலுக்காக தான் அந்த பிரச்சனை உருவாகுது, அதில் பேட்டன் ஒரு படம் சூப்பராக பண்ணியிருப்பார் அந்த படம் சூப்பர் ஹிட் படமும், ஆனால் அந்த கருத்து ரீச் ஆகலை எப்படின்னா மக்கள்கிட்ட இந்த கருத்தை சொல்ல வந்த கதைன்னு யாருக்கு புரியல, அது ஆ காரணம் ஸ்டாரு, ஆனால் அவன் சொல்ல அந்த கருத்து தெரியுமா, அது ஆணவ கோயில் தான் அவன் சொல்லுவான் பாருங்க, அந்த வில்லனுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது பண்ண உன்னை விட மாட்டேன்னு, அதை பண்ணான்னு சொல்லிட்டு ரஜினி சார் இறங்குவார் அந்த கேரக்டர் இருக்கும், கல்யாணம் பண்ணும் அதுக்கப்புறம் ஒன்று ஃபேர் வருவாங்க, அந்த ஃபேர் அப்படியே ஃப்ளாஷ்பேக் சொல்லியிருப்பார், அதெல்லாம் என்ன காரணம், ஆணவ கோயிலை தூண்டுகிற மூளை இல்லாத முண்டங்களுக்கு கொடுத்த பதிலடி அது படம், உண்மையிலே கார்த்தி சுப்ரா சார் பாராட்டணும் அந்த படத்தில், அதேமாதிரி சக்திவேல் சார் காதல் பட இயக்குனர் சக்திவேல் அவரும் சூப்பராக இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவாங்க, அவங்களாம் வந்து ஒரு நுணுக்கமான நுட்பமான விஷயங்களை எடுத்து சொல்லி மக்களுக்கு நல்ல கருத்து விழிப்புணர்வு வேணும், 21வது நூற்றாண்டுங்க இப்போ என்னங்க ஜாதி மதம் சொல்லுங்க, அதுதாங்க அதாங்க திருந்தாத ஜென்மங்கள், நான் என்ன கேட்குறேன்னா திருந்தாத ஜென்மங்கள் சரி நான் கேட்குறேன், இதே மோகன் வந்து ஒரு தலித் குடும்பத்தில் உள்ள படம் பார்த்தா வேணாம் காசு வேணான்னு போயிடுவானா, ஒரு தேட்டருக்கு ஒருத்தர் வராங்க எல்லாரும் வர தானே தேட்டர் கோயிலும் தேட்டர்லாம் வந்து எந்த ஜாதி மதம் பார்க்காத ஒரு விஷயம் எல்லாரும் வந்து உட்காந்து விடுவேன், அப்போ இந்த தேட்டர் எல்லாம் வந்து பார்ப்போம், அப்போ மோகன் எடுக்கிற படத்தை யாரும் ஐயோ நீங்கள் மற்ற யாருமே வராதிங்க எங்களுக்கு மட்டும் வந்து பார்த்து முட்டால் சொல்லுவான் அவன் மூளை இல்லாத உண்டான் தானே அவன், அப்போ வந்து பணம் வேணுமா அவனுக்கு, அப்போ அவன் தற்குறி பிழைப்புவாதம் அவன் பிழைக்கிறதுக்காக அவன் என்ன வேணும் பண்ணுவான், அவன் 4 பேர் காலி பண்ணிட்டு போனாலும் போவான், இது மூலம் கலவரத்தை ஏற்படுத்துவான், அவனுக்கு பின்னாடி ஒரு கும்பல் இருக்குங்க சாதி ஒரு கும்பல் இருக்கும் அதுதான் அவன் காரணம், அவனுக்கு அந்த படம் வரணும்னு சொல்லி 4 பேர் ஜாதி தலைவன் படம் பணம் கொடுத்தானு போயிட்டான் அவனுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து அவன் தூண்டி விட்டானுங்க, ஏன்னா எங்கள் ஊரில் அப்படியே நாங்கள் உயர்ந்த ஜாதி என்னடா உயர்ந்த எந்த படம் வருது அவன் அவர் இல்லைங்க அவங்க வயிறுக்கு அவனும் சம்மந்தில் போய் அவரு நாங்கள் நீங்கள் எவன் ஒரு மனதாலும் செயலாலும் நல்லவனாக இருக்கணும் அவனை தான் நம்ம மரியாதை அவருன்னு சொல்லணும், இவெல்லாம் அவன் அவர் இல்லை அவன் கேடு கட்டவன் விவாதம் பண்ண தயாருன்றன அப்புறம் வர சொல்லுங்கள் நான் எழுத்தாளர் வர சொல்லுங்க விவாதம் பண்ண மேடை புது மேடைக்கு வர சொல்கிறேங்க ஒரு 100 கேள்வி கேட்கட்டேன் நான் 100 கேள்வி யார் உயர்ந்தன்னு பார்த்துலாம் இல்லை முதல்ல மனிதர்களை மனிதராக பார்க்கணுங்க மனித நேயம் தாங்க சமூக நீதி சமத்துவம் மனித நேயம் சகோதரத்துவம் இதெல்லாம் தான் வந்து காலத்தால் நினைக்க அழிக்க முடியாத தத்துவம் இதெல்லாம் வந்து காதலில் இருக்கிறான்னா அவனால எவ்வளோ முட்டாக இருப்பாங்க மூளையில் முண்டனாக இருப்பாங்க காதலில் இன முடியாது இது எல்லாருக்குள்ளேயும் வருங்க அது அவனுக்குள்ளேயும் வராதா அவன் சொந்தக்கெல்லாம் யாரும் லோவ் பண்ணலையா பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்போ அவனுக்கு பண்ண மட்டும் அவன் இனிக்குது மற்றவங்க மூணு கசக்குமா அது என்ன கணக்கு இது அவனோட நல்லாயிருக்கான் ஒரு நல்ல குடும்பத்து பையன் தலித் குடும்பத்து பையன்லாம் சூப்பராக எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கானுங்க அவ்வளோ அட்டகாசமாக ஹீரோ மாதிரி இருப்பாங்க நடிகர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த வீர சம்பவர் குளத்துலேருந்து வந்த நடிகர் எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாம் ஆள் நல்லா இல்லையா எல்லாருமே எவ்வளோ பேர் ஹீரோஸ்லாம் இருக்காங்க ஹீரோஸ் இருக்காங்க மியூசிக் டேரக்டர் இருக்காங்க பெரிய பெரிய டெக்னீஷியன் இருக்காங்க சினிமாவில் இருக்காங்களா அவங்களாம் இன்னும் கேவலமாக இருக்காங்களா
மோகனோட நல்லா தான் இருக்காங்க. மோகன் மூஞ்சிக்கும் நடிகர் ஜெய் சார் இருக்காரு, நடிகர் ராகவலன் சார் இருக்காரு, நடிகர் ரஜின் சார் இருக்காரு, அவங்களும் அந்த வகுப்பு தானே சேர்ந்தவங்க. ரஜின் சார் வந்து தலித்துங்க, மராட்டிய தலித்த அவர் எழுத்தாளர், நான் படிச்சிருக்கேன்ல மராட்டியத்தில் ஒரு புரட்சி அம்பேத்கர் சொந்தக்காரவங்களாம். ரஜின் சார் அவங்களாம் சொல்ல முடியுமா, சொல்லிட முடியுமா? நீ வந்து மட்டமான ஜாதின்னு சொல்லிட முடியுமா? ரசிகர்கள் பூண்டு விளையாடுவாங்க. பிழைப்புவாதம் நடத்துறது சில கும்பல் இப்படி சொல்லுங்க, பிழைப்புவாதம் முழுக்க முழுக்க பிழைப்புவாதம் தாங்க, தற்கொலை கும்பலுங்க. அவங்களாம் நாட்டை நல்லா இருக்குன்னு நினைக்கிற கும்பல் இல்லை, அவங்களாம் நாடு கெட்டு போகணும், கலவரமாக ஆகணும், அவன் அடிச்சிக்கணும், அதெல்லாம் நம்ம அள்ளி போயிடலாம். அந்த கும்பல் இவங்களாம் அவனுக்கு பின்னாடி சில கும்பல், சாதி வரி மத ஒரு கும்பல் இருக்குங்க. இந்த தரக்கோணத்தில் பாருங்கள், இளைஞர்கள் என்னங்க தப்புனா, படித்த பையன் கல்யாணம் ஆகி 8 வயசில் ஒரு குழந்தை இருக்கு அவனுக்கு, இன்னொருக்கு இப்போ தான் கல்யாணம் இருக்குது, அவங்க ஒன்றுமே பண்ணல, ஓட்டு கட்டான்டாக அவனை வீட்டு சாப்பிட்டானுங்க. ஜாதி வரி அது தூண்டிட்டு ஒரு சாதி ஒரு கும்பல் தானே, அவனுக்கு எப்படிங்க அந்த அறிவு வரும்? அந்த என்ன அந்த பசங்களுக்கு எப்படி வரும்? இவன் வெட்டணும் எப்படி ஒன்றுச்சு அவனுக்கு? ஒரே ஊரில் படிக்கிறான், ஒரே ஊரில் படிச்சிருக்கானுங்க, ஒன்றா சாப்பிட்ருக்கானுங்க, ஸ்கூல்லாம் போயிருக்கானுங்க, அவனை வெட்டுறான். அவனும் தப்பு பண்ணல, வெட்டுறளவுக்கு அவனும் தப்பு பண்ணலையா? சரி அப்படியே கூட தப்பு பண்ணியதை கூட இவனுக்கு வெட்டுறளவுக்கு ஒன்றும் உரிமை இருக்குது, யார் கொடுத்தது? இயற்கை தாங்க அது உயிரை எடுக்கணும். நீ போய் அவனை வெட்டி சாவடிக்கிறிய, அப்போ உங்களுக்கு பின்னாடி ஒரு கும்பல் இருக்குது, தற்கொலை கும்பல், நீங்கள்லாம் பணத்துக்காக அலையிற கும்பல் இவங்களாம். அதை சொல்ல வரேன், என்ன இது சொல்கிறேன், நம்ம எழுத்தாளர்னால இதெல்லாம் சொல்கிறேன் நான். படத்துக்கும் படம் பார்க்கும்போது அருமையான கருத்துக்கள் சொல்லியிருக்காரு இயக்குநருக்கும், சூப்பரான கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு அந்த ஒத்துழைத்த நடிகர்கள், அந்த டெக்னீஷியன்கள், அந்த தயாரிப்பாளரும் உண்மையிலே சல்யூட் பண்ணுங்க. தனுஷ் அவருக்குலாம் சல்யூட் பண்ணும், சூப்பராக பண்ணியிருக்காரு படம். நீங்கள் போய் பாருங்க, நான் ரெண்டாவது முறை மறுபடியும் பார்ப்பேன், நான் நிறைய பேர் பார்க்க வச்சுருக்கேன். ஏன்னா அவ்வளோ அருமையான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு இதனால் ₹1 கூட லாபம் இல்லை, ஆனால் நல்ல கருத்துக்களை நம்ம பதிவு பண்ணி தான் ஆகணும். நம்ம நமக்கு என்ன, நம்ம ஒதுங்கி போயிடக்கூடாது எல்லாத்தையுமே. இப்படி ஒவ்வொருத்தர் ஒதுங்கினால தான் கெட்டவங்களாம் முன்னாடி வந்துடுறான். நல்ல இளைஞர்கள், சிந்தனையாளர் இளைஞர்கள்லாம் நமக்கு என்னங்க, யாரோ ஒரு பண்ணிட்டு போகிறான், எவனோ ஒன்றுனா ஒதுங்கி போயிடறான், ஆனால் அங்கே வந்து கெட்டவன் வந்துடுறான். நாளைக்கு இந்த ஒதுங்கி போனாலும் அவன் அடிப்பான் வந்து. இன்றைக்கி ஒரு வீடு எரியுது, யார் வீடே எரியுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க, நாளைக்கு உன் வீடு தான் எரியும். அப்படியே பிடிச்சின்னு வரல, அந்த வீடு அப்படி லைனாக எரிஞ்சிட்டு தான் வரும். அந்த வீடு அணைக்க மட்டும் பீப்பி நினச்சின்னா உன் வீடு எல்லாரும் காப்பாற்றப்படும்ல, அது மாதிரி தான் இது வந்து. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக செதுக்கிட்டாங்க ப்ரோ, படம் சூப்பர். ஆமாம் கொஞ்சம் ஸ்லோ தான், சப்ஜெக்ட் காட்டுறதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க. சூப்பர்ண்ணா, பக்கா நல்லா இருக்காது ப்ரோ, மெசேஜ் சொன்னால் நல்லா இருக்காது, பார்த்தா தான் நல்லா இருக்கும். தியேட்டரில் போய் பாருங்கள், எல்லாரும் ஃபேமிலி போய் பாருங்க, நல்லா படம். நல்லா இருக்கு பட் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி சூப்பராக இருக்கும். அவர் தான் இயக்குனர்னா சிந்திக்க வைக்கணும், பார்க்குறவனை நல்லா சிந்திக்க வச்சிருக்காரு. பரியேறும் பெருமாளுக்கும் இதுக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் பரியேறும் பெருமாள் வந்து சாட்டை அடி, இது சாதாரண அடி தான். நிச்சயமாக மாற்றம் வரணும், மாற்றம் வரலைன்னா மனுஷனே கிடையாது. மாரி செல்வராஜ் நல்லா அந்த ஒரு பொம்மை ஒன்று பார்த்துருப்பீங்களா, பொம்மை ஸ்க்ரீன் ஃபுல்லாக விளாண்டுருக்கு, சூப்பராக இருக்குது. ஆசை படம் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ, கன்ஃபார்ம் வந்து தேட்டரில் பாருங்கள். முக்காசி கேஸ்ட்டை பற்றி தான் பேசியிருக்காங்க, ஆனால் அசுரனோட அசுரன் தான் பெஸ்ட்டாக இருந்தது இதோட பார்க்க. நல்லா தான் ப்ரோ இருக்குது, ஒர்த்து நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு மூவி மாரி செல்வராஜ் தவிர மீது யாராலையும் எடுக்க முடியாது. தனுஷோட எக்ஸ்பிரஷன் வேறு லெவலு. அவர் அந்த கத்தி, அவர் அந்த ஒரு மீனை வெட்டி அந்த கத்தி எடுக்கத்தான் ப்ரோ மாசு இந்த படத்துலேயே. அது அவரை தவிர வேறு யாராலும் அந்த ஆக்ட் பண்ண முடியாது. ஸோ நல்லாயிருக்கு படம் ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருக்குது, சூப்பர் சூப்பர். பயங்கர சான்ஸில் ஒரு படமே வேற மாதிரி ப்ரோ, வேற லெவல் ப்ரோ படம். நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பர், தரமான சூப்பராக இருக்குண்ணா, சூப்பர் சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம். தனுஷ் நல்லா பண்ணியிருக்காரு, ஆனால் அந்த தேவையில்லாத ஒரு பாட்டு சந்தோஷ் நாராயணன் போட்டிருக்காங்க, அதை மட்டும் போடலாம்னா நல்லா இருந்தது. வேற லெவல் ப்ரோ, சூப்பராக இருக்கு, வேற லெவல் இருந்தான் தரம் தலைவன்.